ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் சாதமும் தேங்காய் துவையிலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாங்காவை தோலெல்லாம் சீவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கேரட் துருவலில் மாங்காவை துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். சாதத்தை வடித்து ஆற வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். வானல்லி அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய், நறுக்கி வச்ச தேங்காய் பல், மூணு வெள்ளைப்பூடு, சிறிதளவு புளி, சிறிதளவு கருவேப்பிலை, மல்லிச்செடி போட்டு நல்லா வதக்கி தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறட்டும். இப்போ சாதம் தளச்சிடலாம். வானல்லியில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் போட்டு எல்லாமே ஈவனாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ துருவி வச்ச மாங்காவை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணும். மாங்காய் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆற வச்ச சாதத்தை இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி கலந்துக்கலாம். சுவையான மாங்காய் சாதம் ரெடி. தேங்காய் துவையல் அரைச்சிக்கலாம். வதக்கி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. தேங்காய் துவையல் ரெடி. மாங்காய் சாதத்துக்கும் தேங்காய் துவையலுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.